Hi friends, welcome to Millennium Kitchen. இன்னைக்கு நம்ம Millennium Kitchenல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச தக்காளி தொக்கு செய்ய போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல அந்த bell iconஐ click பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தை அப்படியே நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. இது ஒரு 150 கிராம் இருக்கும். 1/2 கிலோ தக்காளி தக்காளி இப்படி நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய், 3 வரமிளகா, 2 டேபிள்ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் பூண்டு. பூண்டு இப்படி பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உப்பு தேவைக்கேற்ப. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மரச்செக்கு கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே தொக்குக்கு கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் சூடானதும் 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா பொரியட்டும். வரமிளகா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். தொக்குக்கு எப்பயுமே கடுகு உளுத்தம் பருப்பு நிறைய சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம தொக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும். பாருங்கள், உளுத்தம் பருப்புலாம் நமக்கு இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. பூண்டு பாருங்கள், நமக்கு நல்லா எண்ணெயிலே வணங்கணும். அது வரைக்கும் இப்படி வணக்கிக்கோங்க. பூண்டு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பூண்டு வரமிளகா இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே நமக்கு வணங்கினா தான் தொக்கு வந்து நல்லா இருக்கும். நமக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கணும் அப்படின்னா நம்ம வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும். இது கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் நமக்கு வணங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தொக்கு சீக்கிரமாகவும் ரெடியாகும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் வணங்கட்டும். பாருங்கள், தக்காளி வணங்கிருச்சு. நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 300லேருந்து ஒரு 400 எம்எல் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க. இதை 1/2 மணி நேரம் நம்ம வேக வைக்கணும். 1/2 மணி நேரம் வேக வச்சிங்கன்னா தான் தக்காளியெலாம் நல்லா நமக்கு சுண்டி தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் கொதிக்குது. இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், தக்காளியிலேருந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு தக்காளியும் வெந்திருக்கு.
இது இன்னும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் வெந்தா தக்காளி துக்கு ரெடி ஆயிடும். நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நமக்கு நல்ல எண்ணெயில பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணியில சுண்டிடுச்சு. இப்போ இதில நம்ம 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காய தூள் லாஸ்டா சேர்த்தீங்கனா தான் அதோட மணம் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்டே உப்பு சேர்த்துட்டீங்க அப்படினா நமக்கு வந்து உப்பு ಜಾஸ்தியா போயிடும். அதனால தொக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் லாஸ்டா உப்பு சேர்த்துக்கோங்க. தொக்குக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்டா கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். அப்போதான் நமக்கு அந்த கொத்தமல்லி தழையோட வாசம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்வளவுதாங்க. தக்காளி தொக்கு நமக்கு ரெடி ஆயிருச்சு. பாருங்க அந்த எண்ணெயில நல்லா பிரிஞ்சு தக்காளி தொக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு. இதை நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். டடன், தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த தக்காளி தொக்கு சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஸ்பெஷலா நீர் தோசைக்கு காம்பினேஷனா சாப்பிடலாம். செமையா இருக்கும். நான் இன்னைக்கு நீர் தோசைக்கு சைட் டிஷ்ஷா தான் செஞ்சிருக்கேன். நீர் தோசை எப்படி செய்யறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.